இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரிசலாங்கண்ணி தைலம் எப்படி தயார் பண்ணதுன்னு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது. இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்பட்ட முடிகளை வந்து நம்ம எப்படி நிரந்தரமா வந்து கருமையா பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி இன்னைக்கு வந்து கரிசலாங்கண்ணி எடுக்க போறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப இன்னைக்கு கரிசலாங்கண்ணி பறிச்சுட்டு வந்திருக்கிறோம். இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி நம்ம இதெல்லாம் எப்படி செய்யணும்ன்றது வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோவில் நீ பார்க்கலாம். இப்போ வந்து வெளியிலேருந்து பொறிச்சிட்டு வந்துருக்குறங்க. இது வந்து நம்ம வீட்டு யூஸ்க்காக. இப்போ வந்து நம்ம கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் இருக்கிற மார்க்கெட்டில் வந்து கீரை மார்க்கெட்டில் இருக்கிற கிடைக்கும். இப்படி அறுத்துட்டு வர இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டேஜ் புல்லுகளாக இருக்கும். இப்படி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இது நல்லதாக மட்டும் இப்படி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி இப்போ அறுத்துட்டு வந்துருக்குறங்க. இப்போ ஏன்னா வந்து வாடிரும், அதனால் நம்ம வீடியோவில் வந்து இது எப்படின்றத வந்து ஃபுல்லா ஃபுல்லா பாத்திரலாங்க. பாருங்க எப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணிலேயே உங்களுக்கு வந்து நான் ரெண்டு வகை காட்டியிருக்கிறேன். மஞ்சள கரிசலாங்கண்ணி பாத்துருக்கிறோம், வெள்ளை கரிசலாங்கண்ணி பாத்துருக்கிறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. பாருங்க பாரு பூ பூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து இப்ப பொறிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இளந்தலைங்க. சரிங்களா, பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதான் வந்து ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி. இதை வந்து நம்ம கசக்கி காட்டுறேன் எப்படின்னு பாத்துக்கலாம். பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இளம் செடி. இப்போதான் வந்து தலைஞ்சு வந்துட்டு இருக்குங்க. இப்போதான் அறுத்துட்டு வந்துருங்க, ஃப்ரெஷ்ஷாக அறுத்துட்டு வந்திருக்கிறேன். பாருங்க நல்லா தெளிவாக பூவை மட்டும் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி புடுமா இருக்கும். தலைகள் வந்து இந்த மாதிரி ஊசி ஊசியாக நீளமாக இருக்கும். இதான் கரிசலாங்கண்ணி. அதே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்து சின்னதாக இருக்கும், இவ்வளோ நீளம் சின்னதாக இருக்கும். அதுலேயே ஹைபிரிட் வந்து தலை பெருசாக இருக்கும். இந்த மொத்தம் மூணு வகையில் இருக்குங்க. சரிங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில் வந்து தண்ணி வயலில் பார்த்தீங்கன்னாலும் சரி, வரப்பு ஓரத்தில், புளி ஓரத்தில், நெல் வயல் தோட்டத்தில், இது எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. தண்ணி ஓட சைடு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு, சாக்கடை சைடு இருக்கிற கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா பெரிய வந்து சாக்கடையெல்லாம் போகும், கூவம் நதியெலாம் போகும். அது சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே மிதந்த மாதிரி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுற இடத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்துருக்குறங்க. இன்றைக்கு காலையில் போனதையும் பொறிச்சிட்டு வந்துங்க. அதான் வாடிடுன்னு சொல்லி காலையில் இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டு பால் பூடு இதெல்லாம் எடுத்துடலாங்க. நல்லா இப்படி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தலைக்கிறனாலும் சரி, சட்னி செஞ்சாலும் சரி, பொரியலுக்கு செஞ்சாலும் சரி, இப்படி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணியில் போகிற வரலி வச்சுட்டு ஆறின பின்னால் இந்த நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு வந்து நரைமுடி வராமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன், பித்தத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷனு, முடி உதிராமல் இருக்கிறதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாங்க. இப்போ குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 வயசுக்கு மேலே போனால் தானே வந்து பித்த நிறைய ஏற்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முடி வந்து செம்பட்டை ஆகுதுங்க, முடி உதுருதுங்க. இதுக்கெல்லாம் ஒரு அருமையான சொல்யூஷன் வந்து கரிசலாங்கண்ணி. உங்களுக்கு வந்து தெரியும் இதில் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அதே மாதிரி ஹைபிரிட்டி கரிசலாங்கண்ணின்னு இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. முதல் வந்து நம்ம தலை வடிவங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தாங்க நமக்கு வந்து கரிசலாங்கண்ணின். இதை வந்து நம்ம வளர்த்தலாங்க. இது நர்சரியில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அதே மாதிரி காய்கறி மார்க்கெட்டில் வரவங்க கூட சொன்னீங்கனாலும் கரிசலாங்கண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம தயார் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். எல்லாரும் இந்த மாதிரி பயன்படுத்தி முடி உதிராமல் இருக்கிறதுக்கும், கண் எரிச்சல், அதே மாதிரி நரைமுடிகளை வந்து கருமையாக்குறதுக்கும் இது வந்து சிறந்த ஒரு மூலிகைங்க. இதோட சேர்த்த போட்டு பார்த்தீங்கன்னா கருசீரகம், ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும் கருசீரகம். இதை வச்சு தாங்க நம்ம வந்து எல்லா வேலையும் செய்ய போகிறோம். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஏன்னா வந்து வீட்டு யூஸ்க்காக பண்ணணும், அப்புறம் நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணுங்க. சரிங்களா, இப்போ இதனால் எப்படி நம்ம வந்து முடி வந்து கருமையாகும், செம்பட்டையாக இருக்கிறது எப்படி கருமையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நீங்கள் வந்து மருதாணி பயன்படுத்தினீங்கனாலும் பெரிய சிறப்பாக இருக்கும். மருதாணி வந்து காய வச்சு பவுடர் பண்ணிட்டீங்கனாலும் சரி, மருதாணி வந்து பச்சையாக அரைச்சி அப்படியே வந்து வடை மாதிரி தட்டி நிழலில் காய வச்சுட்டிங்கனாலும் சரி, இதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா, நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நம்ம முடிகளை வந்து ஆட்டோமேட்டிக்கு. அதே மாதிரி அவுரிப்பொடி சொல்கிறோம், அவுரிப்பொடியும் மருதாணியும் இருந்தால் போதும் நம்ம நரைமுடியை வந்து நிரந்தரமாக வந்து கருப்பாக ஆக்கலாம். அதை பற்றியும் ஒரு வீடியோ இருக்குங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து இந்த தலைவர் கொஞ்சம் நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க. கரிசலாங்கண்ணி நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இப்போ இதோடைய தோற்றம் எப்படின்றத நீங்கள் வந்து இப்போ நேரிலே பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கைகளை பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரீயாக இருக்குங்களா. நம்ம வந்து டை அடிக்கிறது பார்த்தீங்கன்னா உடலுக்கு கெடுதல், இயற்கையாக இருக்கிறத விட நமக்கு வந்து எந்த தொந்தரவும் வராது. டை அடிக்கிறதுனால 4 அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முடி வந்து வெள்ளையாக இருந்ததுன்னா டை அடிச்சிங்கன்னா எல்லா முடியும் வெள்ளையாக மாறிடும். அதை வந்து எப்பயுமே மாற்ற முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இதை மாதிரி இயற்கையான ஒரு விஷயத்தை நீங்கள் அழகாக முடி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி முடியை பற்றி அவசியம் இல்லைன்னா ஒன்றும் இதை பற்றி எந்த உடைய டையும் வண்டியில் எதுவுமே வண்டிய அவசியம் இல்லை. அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை நீங்கள் பயன்படுத்தலாம். கை பார்த்துங்க எப்படி இருக்குன்னு.
இப்போ ஒன்றும் இல்லை, இந்த தலை நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது, இந்த தலையை மட்டும் நம்ம வந்து இந்த கையில் கசக்கணும்னா இது இதான் அப்படின்றத நீங்கள் வந்து ஐடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தலையை தெரியல, நமக்கு வந்து கரிசலாங்கண்ணின்றது தெரியல அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நீளமாக இருக்கும், வெள்ளை கரிசலாங்கண்ணின்றது வந்து நீளமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கசிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கை வந்து கருப்பாக மாறிடுங்க. இதோடைய குணநலங்கள் அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கை வந்து கருப்பாக மாறிடும். சரிங்களா, இதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து இதை என்ன பண்ணி போகிறோம், இதெல்லாம் எடுத்து வந்து பறித்து நம்ம வந்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம எப்படி இந்த ஆயிலாக தயார் பண்ணுன்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். கருசீரகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லேசாக வறுத்துக்கணுங்க, வறுத்து நம்ம வந்து அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடச்சட்டி வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டி இருந்தால் ரொம்ப ஒரு சிறப்புங்க. அப்படி இல்லை நம்ம வந்து நீங்கள் வந்து பாத்திரத்தை வச்சுக்கணுங்க. இது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் அள்ளி போடுங்கம்மா, அவ்வளோதாங்க. இதை லேசாக வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து நான் நிறைய வந்து இன்றைக்கி கொண்டுட்டு வந்திருக்கிறேங்க, இந்த உடைய இதுக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இன்றைக்கி நம்ம இதெல்லாம் வந்து அப்படியே வந்து சட்னி மாதிரி நம்ம ரெடி பண்ணலாங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாங்க. இந்த மாதிரிங்க பிச்சு போட்டுக்கலாம். குச்சி கிச்சியெல்லாம் ஒன்றும் வேண்டிய இல்லைங்க, எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாங்க, அரைச்சிக்கலாங்க. ரொம்ப குச்சியாக இருந்ததுன்னா கெட்டியாக இருந்ததுன்னா அரைக்க முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றுங்க, எண்ணெய் காயிட்டு எண்ணெய் ஊற்றுங்க. நம்ம ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே ஊற்றியாச்சுங்க. இப்போ நாம் வந்து இந்த மாதிரி தலையெல்லாம் மட்டும் எடுத்துக்கலாங்க. குச்சி வச்சுக்கிட்டுங்க, நமக்கு வேணுன்ற அளவுக்கு பறிச்சுட்டு அதோடைய குச்சியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது குச்சி நல்லா இடிச்சு போட்டால் சூப்பராக இருக்கும். என்னுடைய கை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் நேரம் ஆக ஆகத்தான் இந்த மாதிரி அவன் பறித்து நான் கசக்கினது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் ஆகும். இதோடைய இது வந்து யாருக்கு எந்த தொந்தரவு வராது. இது போடுறதுனால வந்து கண்ணுக்கும் குளிர்ச்சிங்க, முடி உதிராதுங்க, நரமுடி வந்து நார்மலாக இது மாதிரி மாறிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து டை அடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைக்கிள் எடுத்துங்க. இப்போ நம்ம வந்து மருதாணி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. எல்லார் வீட்டிலையும் கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இது மருதாணி. ரேசியோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி இருந்தால் போதுங்க, மருதாணி ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த பச்சை மருதாணியை அரைச்சி நிழலில் காய வச்சு அப்படியே வடை மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கனாலே ஒரு சிறப்பு. சரிங்களா, இது கொஞ்சம் இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து இது செம்பட்டையாக மாறும், இது போட்டோம்னா கருப்பாக மாறிடுன்னு வச்சுங்களேன். மருதாணியை பொறுத்தளவுக்கு செம்பட்டை கொடுக்கும். சரிங்களா, செம்பட்டை கொடுத்தோம்னா இது கருப்பு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு எடுத்துக்கங்க. கரும் சீரகம் ஒரு 3 ஸ்பூன் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த கரும் சீரகத்தை பொறுத்தளவுக்கு கடைசியில் தான் போடணும் வச்சுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை பயன்பாடுக்கு கொண்டு வந்துடலாம். இவ்வளோதாங்க, லேசாக உடைச்சிட்டிங்கன்னா போதும், அது எல்லாத்தோடைய சாயம்லாம் கீழே இறங்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோடைய தலையை வந்து போட்டு லேசாக ஒரு ஸ்டோக் நல்லா போட்டு அடிச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குதுன்னு காயிட்டுங்க, நல்லா எண்ணெய் காஞ்சிடணும். காஞ்சிட்டு ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை போடும் போது ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கிற வச்சுக்கலாம். எண்ணெய் பொங்காத பார்த்துக்கணும். சரிங்களா, நம்ம இதை போட்டு அரைச்சிக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாங்க. பாருங்கள், நம்ம வந்து கருசீரகத்தை வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருதாணியும் இதை வந்து எடுத்துக்கிட்டோம். மருதாணியோட சேர்ந்து கரிசலாங்கண்ணியை வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இது 1-2 இடிச்சுக்கிட்டாலே பரவாயில்லைங்க. இதோடைய எனர்ஜி அத்தனையும் நம்ம கிடைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேங்க. கையுடைய கருமையை பார்த்தீங்க, இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கோம். எண்ணெய் ஃபஸ்ட் அளவுக்கு நல்லா காய வச்சுங்க. பாத்திரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லிட்டர் காயற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுட்டிங்கன்னா பயம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா பொங்கி வந்து வெளியில் போயிடும், ஏன்னா ஈரமாக இருக்கிறது சில வந்து பொங்க ஆரம்பிக்கும், அதெல்லாம் பார்த்துக்கணுங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சுங்க. நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க, ஏன்னா வந்து பொங்கி வந்துட்டால் எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாங்க. இதோடைய சார் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். இதில் இன்னும் கரஞ்சீரகமே நம்ம கலக்க கிடையாதுங்க, வெறும் வெறும் கரிசலாங்கண்ணியும் மருதாணி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பேஸ்ட் மாதிரி போடுறேன். ஏன்னா வந்து போண்டா சுடுற மாதிரி அது வந்து எண்ணெய் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து வடை சுடுற மாதிரி லேசாக ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ள போட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கிற அளவு காய வச்சுக்கங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ஈஸியான மெத்தடு. நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நம்ம முடிய ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா இப்படி கஷ்டம் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க.
இன்னும் நிறைய மெத்தட் இருக்குங்க. நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் நிறைய பார்க்கலாங்க. புது சப்ஸ்கிரைபர் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றலாங்க. இதோடைய பேஸ்ட் அளவுக்கு ஒரு 3 லிட்டர் எண்ணெய்கிற ஊற்றிக்கலாம். ஆனால் இருந்தாலும் நான் வந்து பாத்திரம் இது வந்து பிடிக்காதுன்றதுனால ஒன்று ஊற்றிருக்குறேங்க. நம்ம வெறும் எண்ணெயை வந்து இதில் வந்து கலந்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் நீங்கள் இதில் வந்து கலந்துக்கலாம், தப்பு கிடையாது. 1 லிட்டருக்குற நீங்கள் இதில் வந்து சேர்த்து கலந்துக்கலாம். டைரெக்டாக இதே ஆயிலில் வந்து இவ்வளோ போட முடியாதுங்க, கலந்து நம்ம வந்து போட்டுக்கலாங்க, தப்பு வராதுங்க. அவ்வளோதாங்க, வடை சுடுற மாதிரி போட்டாச்சுங்க. நல்லா அந்த இது கொதி அடங்குற போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா பொரிஞ்ச பின்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதுங்களா எப்படி இருக்குன்னு கையே இந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் வெந்த பின்னால் கொதி அடங்கின பின்னால் இறக்கி வச்சுட்டு வடிகட்டிட்டு நம்ம இந்த எண்ணெய் எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறத கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து வீடியோ வந்து லென்த்தாக போகக்கூடாதுங்க, அதுக்காக இந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா கொதி வந்த பின்னால் இந்த கருசீரகத்தை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இப்படியே நம்ம தலைக்கு தடைக்கலாம், தப்பு கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் பச்சை தடவுறதுனால தப்பு கிடையாது, ஒன்றும் ஆகாதுங்க. ஏன்னா சில கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, ஏங்க சார் இத்தனை பேர்த்து கர்மம் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் தலைக்கு தடைக்கிறது இல்லைன்றாங்க. என்னுடைய இளமைகள் வேறங்க, உங்களுடைய இளமைகள் வேறங்க. பார்த்தீங்கன்னா இதை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இப்படி வந்து பூசிக்கலாங்க. கொதிக்கிறதுலாம் நின்றுச்சு, இந்த மாதிரி லேசாக பப்பிள்ஸ் வரும்போது இறக்கி வச்சுருங்க. எண்ணெயை பொறுத்த அளவுக்கு வந்து நிறைய வந்து ஹார்டாக காய வைக்கக்கூடாதுங்க. லேசாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக அந்த மாதிரி இருக்கணும். ஓரளவுக்கு முத எப்படி கொதிச்சிருந்தது இப்போ எப்படி கொதி அடங்குது, இந்த மாதிரி லேசாக கொதி அடங்கினது கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கி ஊற்றி ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பின்னால் நீங்கள் வந்து வடிகட்டி வேறு ஒரு இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயை கலந்து பயன்படுத்தலாம், இதையும் பயன்படுத்தலாம். ஏன்னா இது பயன்படுத்தினா ரொம்ப காஸ்ட்லி, நிறைய உங்களுக்கு செலவினங்கள் ஆகும். அதனால் இந்த மாதிரி தயார் பண்ணி தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு. எந்த தொந்தரவு இல்லை, நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தலை வாரிட்டு போங்க, சூப்பராக அருமையாக இருக்கும், முடி உதிராதுங்க. நம்ம எடுத்து இதை வடிகட்டிக்கலாங்க. இவ்வளோதான் ஈஸியான மெத்தேடுங்க. இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பண்ணுங்கன்னா 3-4 மாதத்துக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெகுலர் தேய்ச்சிங்க, நைட்டு வந்து தேய்ச்சிட்டு அப்படியே படுத்துங்க, காலையில் இருக்கிற வாஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கங்க. பார்த்தீங்களா, வடை போடுற மாதிரி போட்டேன், வடையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, எல்லாம் வந்து கரைஞ்சிருச்சுங்க. ஆகட்டுங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னுடைய வீட்டுக்காக நான் தயார் பண்ணிக்கூடிய எண்ணெயை பாருங்கள். இந்த நேரத்தில் இருக்குங்க. நாம் வந்து அன்னைக்கு தனிப்பட்ட முறையில் இது தனியாக செஞ்சதுங்க. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணால் முடிக்கி தேய்ச்சிக்கலாம், எந்த தொந்தரவு வராது. இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது, ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஏராயில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேய்ச்சிக்கலாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாம். நம்ம இதில் வந்து எதுவுமே நம்ம கலக்க கிடையாது. கருசலாங்கண்ணையும் மருதாணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருசீரகம் இந்த மூணையும் மூணுதாங்க, வேறு எதுவுமே கலக்க கிடையாது. இது மாதிரி தயார் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறின பின்னால் நல்ல ஒரு ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வேணும் போது தேங்காய் எண்ணெய் கலந்து வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, தேங்காய்க்குள்ளார இதை வந்து கலந்துக்கிட்டீங்கனாலும் சரி, உங்களுடைய பக்குவம் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தலைக்கு எப்படி தேய்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சிங்க. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலர் இதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா நரமுடியிலேருந்து ரிலீவ் ஆகலாங்க, முடி கொற்றத்துலேருந்து ரிலீவ் ஆகும், உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு உண்டு. மருதாணிக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம், பொடுகு பெயின் எதுவுமே வராது. மருதாணியை பொறுத்தளவுக்கு இதில் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா எந்த உடைய தொந்தரவு வராது. கருசீரகத்தை பொறுத்தளவுக்கு முடி உதறாது, உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இது மாதிரி தயார் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். 4 மூலிகளே, நன்றி, வணக்கம்.